இந்தியாவிற்கு எதிராக எல்டபிள்யூ முறையில் விக்கெட்டை இழந்த ஸ்மித் அந்த விக்கெட்டிற்கு ரிவ்யூ எடுக்காமல் போனது விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கு. ஆஸ்திரேலியா இந்தியா இடையிலான உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ஃபைனல் மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கு. தொடக்கத்தில் பேட்டிங் மெதுவாக ஆடிய இந்திய அணி தற்போது பவுலிங்கில் மிகவும் சிறப்பாக ஆடிட்டு வர்றாங்க. ஆஸ்திரேலியா பேட்டிங், அதாவது இந்த போட்டியில் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து ஆஸ்திரேலியா அணி வந்து திணறிட்டு வருது. முக்கியமாக ரெண்டாவது ஓவர்லேயே ஷமி வார்னர் விக்கெட்டை வந்து எடுத்தார். இரண்டாவது ஓவரின் முதல் பந்திலேயே வார்னர் விக்கெட்டை வந்து ஷமி வந்து எடுத்தார். அடுத்து பும்ரா பந்தில் மிச்சல் மார்ஷ் அவுட் ஆனார். ராகுல் கிட்ட வந்து கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார். அதுக்கப்புறம் ஸ்மித் மட்டும் பொறுமையாக ஆடிக்கிட்டு இருந்தார். ஆனால் அவருடைய விக்கெட்டையும் பும்ரா வந்து எடுத்தார். எல்டபிள்யூ முறையில் ஸ்மித் வந்து அவுட் ஆனார். ஆனால் இதில் கவனிக்க வேண்டியது, ஸ்மித் அதற்கு ரிவ்யூ எடுக்கலை. எதிரிருந்தே ஹெட்டிட்ட வந்து அவர் ரிவ்யூ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆனால் அவர் கண்டிப்பாக இதை விக்கெட்டு தான் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி கூறினார். இதனால் அவர் எடுக்காமல் வந்து போனார். இந்த விக்கெட் பார்க்க ப்ளம் மாதிரி வந்து இருந்துச்சு, அதனால் ஸ்மித் வந்து ரிவ்யூ எடுக்கலை. ஆனால் ரிப்ளேயில் அது விக்கெட் இல்லை அப்படிங்கிறதும் தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் இம்பேக்ட் வந்து அவுட் சைடு அப்படிங்கிறதும் தெரிஞ்சிச்சு. அதோட பந்து வந்து ஸ்டம்பில் படலை. இந்த ரிப்ளே இணையம் முழுக்க விவாதத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் முன்னதாக தொடக்கத்திலேயே ரோஹித் சர்மா வேகமாக ஆடினாலும் கூட இன்னொரு பக்கம் 4 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் கில் அவுட் ஆனார். அதே போல் வேகமாக பவுண்ட்ரி 6 அப்படின்னு சொல்லி ஆடிக்கிட்டு இருந்த ரோஹித் சர்மா 31 பந்தில் 3 6 அடித்தார், 4 பவுண்ட்ரி அடித்தார். 47 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் அவர் தேவையில்லாமல் கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார்ன்னு தான் சொல்லணும். அவரை தொடர்ந்து இறங்கிய ஸ்ரேயாஸ் ஐயர் வெறும் 4 ரன்கள் எடுத்து அவுட் ஆனார். கடந்த 4 போட்டிகளில் 2.5% 2% வந்து அடித்தார். ஆனால் இன்னைக்கு முக்கியமான கட்டத்தில் 4 ரன்கள் மட்டுமே எடுத்து அவர் அவுட் ஆகியிருக்கார். அதுக்கப்புறமா கோலி நிதானமாக 63 பந்தில் 54 ரன்கள் எடுத்தார். கேஎல் ராகுல் 107 பந்தில் 66 ரன்கள் எடுத்தார். இடையில் ஜடேஜாவும் 9 ரன்கள் மட்டுமே எடுத்து அவுட் ஆனார். அதுக்கப்புறம் பும்ராவும் வெறும் 1 ரன் மட்டுமே எடுத்து அவுட் ஆனார். இதனால் இந்தியாவை விட்டு மேட்ச் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஆஸ்திரேலியா மெயின் பவுலர்கள் எல்லோருமே கிட்டத்தட்ட விக்கெட் எடுத்தாங்க. இதனால் 50 ஓவருக்கு 240 ரன்கள் எடுத்து இந்தியா ஆல் அவுட் ஆச்சு. இந்திய அணி மாற்றம் இல்லாமல் அதே அணியோட களமிறங்கியிருக்கு. ரோஹித் சர்மா, கில், விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர், கேஎல் ராகுல், சூரியகுமார் யாதவ், ரவீந்திர ஜடேஜா, முகமது ஷமி, ஜஸ்பிரித் பும்ரா, குல்தீப் யாதவ், முகமது சிராஜ் இவங்க எல்லாரும் வந்து களமிறங்கியிருக்காங்க. அதே அணியோட இந்திய அணியும் களமிறங்கியிருக்கு. இன்றைக்கி இந்திய அணியில் உலகக்கோப்பையில் முதல் சில போட்டிகளை விட வேறு எந்த போட்டிலையும் இந்திய அணி டீமை வந்து மாற்றவே இல்லை. இன்றைக்கி மேட்ச்சில் அஸ்வின் களமிறங்க வாய்ப்பு உள்ளதாக கூறப்பட்டுச்சு. சிராஜுக்கு பதிலாக அஸ்வின் வர வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்பட்டது. ஆனால் சிராஜ் அணியில் மீண்டும் வந்து இடம்பெற்றிருக்காரு. இன்னொரு பக்கம் ஆஸ்திரேலிய அணியில் டிராவிஸ் ஹெட், டேவிட் வார்னர், மிச்சல் மார்ஷ், ஸ்டீவன் ஸ்மித், மார்னஸ் லாபுசக்னே, கிளென் மேக்ஸ்வெல், ஜோஷ் இங்கிலீஸ், மிச்சல் ஸ்டார்க், பாட் கம்மின்ஸ், ஆடல் ஜம்பா, ஜோஷ் ஹேசில்வுட் ஆகியோரும் இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மேலும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக இந்திய அணியின் கேஎல் ராகுல் 66 ரன்களும் விராட் கோலி 54 ரன்களும் சேர்த்தாங்க. ஆஸ்திரேலிய அணி தரப்பில் மிச்சல் ஸ்டார்க் 3 விக்கெட்டுகளையும் கம்மின்ஸ் மற்றும் ஹேசல்வுட் தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினாங்க. இந்திய அணி தரப்பில் கடைசி 40 ஓவர்களில் 4 பவுண்ட்ரிகள் மட்டுமே அடிக்கப்பட்டுச்சு. அதில் 11 முதல் 39 ஓவர்கள் வரை ஒரே ஒரு பவுண்ட்ரி மட்டுமே அடிக்கப்பட்டது. அதே போல் ஆஸ்திரேலிய வீரர்கள் ஃபீல்டிங்கில் அவ்வளவு எளிதாக எந்த பவுண்ட்ரியும் விடலை. இதன் காரணமாகவே 260 ரன்கள் வரை போக வேண்டிய இந்திய அணியின் ஸ்கோர் 240 ரன்களாக வந்து குறைஞ்சிச்சு. இதுக்கப்புறமா 241 ரன்கள் அப்படிங்கிற இலக்கை நோக்கி ஆஸ்திரேலியா அணியின் டேவிட் வார்னர், டிராவிஸ் ஹெட் கூட்டணி வந்து களமிறங்குச்சு. இந்திய அணி தரப்பில் பும்ரா முதல் ஓவரை வீசினார். அந்த ஓவருடைய முதல் பந்திலேயே டேவிட் வார்னர் அடித்த பந்து ஸ்லிப் திசையை நோக்கி சென்றது. ஆனால் அந்த கேட்சை பிடிக்காமல் விராட் கோலி கோட்டை விட்டார். இதுக்கப்புறமா முதல் ஓவரில் மட்டும் 15 ரன்கள் சேர்க்கப்பட்டது. இதுக்கப்புறம் 2 ஓவரை வீச சிராஜ் வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ரோஹித் சர்மா முகமது ஷமி கைகளில் பந்தை வந்து கொடுத்தாரு. அவர் வீசிய முதல் பந்து ஒய்டாக, பின்னர் மீண்டும் வீசிய பந்தில் டேவிட் வார்னர் பேட்டில் பட்டு நேராக ஸ்லிப் திசையில் நின்ற விராட் கோலியினுடைய கைகளில் தஞ்சம் புகுந்தது. இதனால் ஆஸ்திரேலிய அணி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 16 ரன்களுக்கு முதல் விக்கெட்டை வந்து இழந்தாங்க. இந்திய அணியின் பேட்டிங்கின் போது சைலண்ட் மூடில் இருந்த அகமதாபாத் ரசிகர்கள் முதல் விக்கெட்டை வீழ்த்திய பின்னு உயிர்ப்புடன் கரகோஷம் எழுப்பினாங்க. இதனால் அகமதாபாத் மைதானமே அதிர்ந்ததுன்னு தான் சொல்லணும். மேலும் நீங்கள் இந்த மேட்சுடைய முடிவு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? இந்தியா வந்து கப் வாங்கணும்னு சொல்லி ரசிகர்கள் ரொம்ப ஆவலோடு பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்களுடைய கருத்து எல்லாத்தையுமே மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மேலும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி.